அவர்கள் அகமுக பயணம் என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தொடங்கிட்டுமா? கேக்குதா? கரெக்டா இருக்கு? ஆடுபிள் கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா, சரி. தொடங்கலாம். வாழ்க வளம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தன்னை உணர்ந்து அந்நிலையிலேயே நிலைத்து வாழ்ந்த தனி கருணை வடிவான குருபிரானை வணங்கி இன்றைய சிந்தனை உரையை துவக்குகின்றேன். அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டல தலைவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களாக செவ்வனே இந்த அருட்பணியில் சிறப்பாக செயல் செய்து கொண்டிருக்கும் ராதா பிரகாஷ் ஐயா மற்றும் பேராசிரியர்கள் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஆழ்ந்த ஒரு பஞ்சபூத நவகிரக தவத்தை நமக்கு வழங்கிய ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு நன்றி. மிக அழகாக தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கும் அனிதா அம்மா அவர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். உள் உணர்ந்து உள் உறைந்து என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். அதாவது சான்றோர் பெருமக்களே, மனித குலம் தோன்றி பல ஆயிரம் வருஷம் வாழ்ந்த சரித்திரத்துல நிறைவா வெற்றியா வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 சொற்பம் பேர் தான். பெரும்பான்மையா மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கு எது பிடிக்குது, எது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எதை கேட்போம்? உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். மனம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கை வசதிகள் எல்லாம் நிறைவா இருக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆத்ம திருப்தி வேணும் அப்படின்னு கேட்போம். சோ உடல், மனம், வாழ்க்கை வளம், ஆத்ம திருப்தி, இந்த நான்கு நிலைகள்லயும் நிறைவா வாழணும் அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா சரியான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். அதை தேடிதான் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அருள் தந்தை மகரிஷி அவங்க நம்மளுடைய வாழ்க்கை முறைய ஆராய்ந்து பல கோணங்கள்ல வாழ்க்கை நெறிகளை வகுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு கவியில சொல்வாங்க சுவாமிஜி, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீக்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் அப்படின்னு. இந்த நாலதான் சுத்தி சுத்தி எதை நம்மளுக்குள்ள இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் எங்கேயே நிப்போம் அப்படின்னா இந்த நாள்ல, அதாவது கரெக்டா சொல்லணும்னா என்ன நானே முன்னிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் பிரதானமாக இருக்கும். சின்ன 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 விஷயத்துல கூட. அப்போ
இதுல இதுல போயிருச்சு மைண்ட் அப்படின்னாலே என்ன ஆயிடுது அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகுது. அப்போ அதனாலதான் துன்பமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இறைநிலைதான் எங்க இருக்குங்க, எல்லாத்துலயும் இருக்கு. குருவோடைய வாக்கு இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சிதான் அகத்துணர்வாய் கொல்லுதல். அப்பொழுதும் எப்பொழுதும் அறிவு விரிவாகிய மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும். மெய் ஞானம் மலரும் உன் ஒலி என உள் ஒலி என அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எது அகத்துணர்வாக கொள்ள வேண்டும் அப்படின்னா இறைநிலைதான் எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அப்படின்ற அந்த உணர்வு வேணும்னு சொல்றாங்க. யாருக்கும் தெரியாதது இல்லை, இது எல்லாருக்குமே குரு கொடுத்துட்டாங்க. பிரம்மஞானம் எல்லாருமே போயிருக்கோம், குரு அந்த வகுப்பு அட்டன் பண்ணவங்க தான். நான் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இதுல எடுத்துக்கொண்டு வாழ்றோம் அப்படின்றதுதான். ஆனா எப்படி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கைனா, வாழ்க்கை வசதிகள், உடல் இயக்கம், பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்திக்கு தேவையானவை, இதுல எல்லாம் மனம் சிக்கி கொண்டு அதுலயே மேல மேல உழன்று துன்பம் அடைகின்றது அப்படின்னு சொல்லலாம். எல்லா மகான்களும் இததான் பார்த்தாங்க. ஆதியிலிருந்து பதஞ்சலி மகான் அழக சொல்லியிருக்கிறாங்க, என்னெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் நம்மளை பண்படுத்தி கொள்ள முடியும், எந்த நெறி தேவை. அப்பெல்லாம் வந்து குரு வந்து ரொம்ப சிஷ்யர்கள் பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமா ஒரு நாலு சீடர்கள் இருப்பாங்க அவங்களை சுத்தி, அவ்வளவுதான். ஆனா அந்த வான்காந்தத்துல போட்டுட்டு போயிருக்காங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு சில மடங்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்கின்றார் தாயுமானவர். மனதை வசப்படுத்தி அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா படிப்படியா பக்குவப்படுத்த முடியும். அடக்குறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனதை அடக்க நினைத்தால் அலையும் தான், அறிய நினைத்தால் மட்டுமே அடங்கி போயிடும். வெளியே பார்த்துட்டு இருக்க நாம நம்மை நோக்கி பார்க்கவும் தேடவும் தொடங்கினால்தான் என்ன ஆகும் அப்படின்னா மனம் அடையும், அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நம்ம பார்க்கலையா, பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னா நான் சொல்லுவேன், இல்லவே இல்லைங்க, நம்ம பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தா எவ்வளவோ மேம்பாடு, படிப்படியாக முன்னேறி இருப்போம். ஒவ்வொரு செகண்டும் விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க குரு. அந்த நிலைக்கான பயிற்சிகள் மனவளக்கலையில் முழுமையாக கொடுத்திருக்காங்க. அருள் தந்தை அவங்க முழுமையாக கொடுத்திருக்கின்றாங்க. மகரிஷி ஒரு அவதார புருஷர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகரிஷி தோற்றத்திற்கு பிறகு ஆன்மீகம் ஒரு புதிய கோணத்துல திரும்பி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆன்மீகத்துக்கு அப்படின்னு தனித்த ஒரு வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாம நமக்குள்ள தனித்திருந்தால் போதும், நாம நமக்குள்ள பசித்திருந்தால் போதும், நாம நமக்குள்ள ருசிக்க தெரிந்திருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு தான் சொல்வேன். இறை அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு அனுபவம் தாங்க. இறை அப்படின்றது எந்த ரூபத்துக்குள்ளையும் உட்பட்டது கிடையாது. இது வரைக்கும் பார்த்தோம்னா இறைவனை எந்த மனிதனும் நேரடியா பார்த்ததே கிடையாது. பார்த்தவர்கள் எல்லாம் இறைவனாகி விட்டார்கள். கண்டவர் வெண்டதில்லை, வெண்டவர் கண்டதில்லை, அப்போதும் பார்க்கல. மனிதனாகிய பின்பும் ஒரு ஆனந்த நிலை இருந்ததே தவிர இறைவனை பார்க்கவில்லை அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா சுவாமிஜி தான் சொல்வாங்களே, இறைவனுக்கு உடலும் இல்லை,
இறைவனுக்கு மனமும் இல்லை. அவன் எங்க இருக்கான் அப்படின்னா, உயிரினுள்ளும் இருக்கின்றான், உடலினுள்ளும் இருக்கின்றான், இறைவன் சிருஷ்டியிலும் இருக்கின்றான், சிருஷ்டிக்கு அப்பாலும் வியாபித்து இருக்கின்றான் அப்படின்னு. அப்போ அத்தகைய அந்த இறைமையை ஒரு சாதகன் உணர வேண்டும் அப்படின்னா, ஒரு சாதகன் இந்த பூமியில இருந்தாலும், அதாவது எப்படி ஒரு சகதியில பிறக்கக்கூடிய தாமரை மலர்ச்சி பெற்று சகதியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்கின்றதோ, அதே மாதிரிதான் சொல்லுவாங்க, சகதியிலே இருந்தாலும் அந்த தாமரைக்குல அந்த சேறு ஒட்டுறதில்லை, நான் இந்த சகதியில இருக்க மாட்டேன், அது பிச்சுக்கிட்டு வந்தா ஒரே நாள்ல முடிஞ்சிடும் அதோடைய வாழ்க்கை, ஆனா அது சகதியிலதான் இருக்கும், ஆனா அதுல ஒரு சேறு கூட ஒட்டாது அப்படின்னு. லௌகீக வாழ்க்கையில இருந்தால் கூட அந்த மனிதன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தனித்துதான் ஒரு ஒருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த தனித்த வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இதுல இருந்து நம்மை நாம விடுவித்து கொண்டு நம்மை உயர்த்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, தனியாத தாகம் வேண்டும், நம்பிக்கை வேணும், நன்றி உணர்வு வேணும், வைராக்கியம் வேணும். இதுதான் ஒரு சாதகனை உயர் நிலைக்கு கொண்டு செல்லும். வலுவான உடலும் தீர்க்கமான மனமும் தெளிவான புத்தியும் தெளிந்த நல்ல அறிவும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தன்னில் நிலைத்திருக்கும் இந்த உணர்வு என்றுமே மாறுவதில்லை. நித்தியமான நிரந்தரமான உணர்வு இது, பரிபூர்ணமான உணர்வு. இந்த உணர்வுல ஆனந்திப்பதற்காக தான் நாம பிறந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ எந்த துன்பம் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, எதிர்நோக்கக்கூடிய துணிவுடன் அணுகக்கூடிய அந்த உறுதி தான் மனதுக்கு வேணும். எது இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் துணிவு வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஆன்மீகம் அப்படின்ற இந்த நான்கு பொருளுக்கு உட்பட்டதுங்க. ஆ அப்படின்ற சொல் ஆன்மாவை, அதாவது பசுவை குறிக்கிற சொல். பக்தி மார்க்கத்துல பசுவை காமதேனு அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டதை கொடுக்கக்கூடியது. காமம் அப்படின்னா ஆசைகள், இச்சை. பல நூற்றுக்கணக்கான ஆசைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இத்தகைய இந்த ஆன்மாவுக்கு தான் காமதேனு அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. மனம் இயல்பு நிலையில பல ஆசைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த நிலையிலிருந்து மனச பக்குவப்படுத்தி இப்படிதான் வாழ வேணும் அப்படின்ற அந்த வரைமுறைக்கு கொண்டு வரும் பாருங்க, இததான் கற்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு உறுதிப்படுத்தி கொண்டு மேன்மை பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தனக்குள் இருக்கின்ற தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதாவது சிந்தாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்தை பிளஸ் உள் பிளஸ் மணி, அப்படி அந்த சிந்தை அந்த மணி அப்படின்ற அந்த மனம் அடைகின்ற அந்த பக்குவத்தை தான் காமதேனு, கற்பகம், சிந்தாமணி அப்படின்ற அந்த மூணு நிலையில சொல்றாங்க. அப்போ மனதை அறிந்தவருக்கு தான் மகான் அப்படின்னு பெயர். மகா கூட்டல் ஆண் மன, அந்த மனிதர்களிலேயே மிகவும் உயர்வு பெற்றவர்கள் யாரு அப்படின்னா, அவங்கதான் மகான். மனதை இத்தமாக வைத்துக் கொள்பவர்கள் அப்படின்னா என்ன, நம்ம அப்படியே கண்ண மூடி உள்ள உட்காந்து உள்ளேயே அழுந்து போயிட்டே இருக்கிறதா அப்படின்னா, உனக்குள்ள போகும் பொழுது அந்த தெளிவும் அந்த மேன்மையும் அந்த மென்மையும் உன்னிடம் ஏற்படும் பொழுது, ஒரு செடியை அணுகினால் கூட, ஒரு ஒரு சின்ன ஒரு பறவையை, நம்ம சுத்தி இருக்கிற பூச்சிய, எதை அணுகினாலும், சக மனிதர்களை நோக்கும் பொழுதும்
அந்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்தையுமே இறைவனாகவே பார்க்க ஆரம்பிக்கும். அத்தகைய ஞானத்தை பெற்றவர்கள் யாரு அப்படின்னா மிக மிக ரொம்ப கம்மி பேரு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்றது ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இம் அப்படின்றது பிரணவம்ங்க, அந்த இறைநிலையுடைய தன்மாற்றம், அந்த தன்மைய அந்த கருப்பொருளான அந்த பிரணவம் ஓம் அப்படின்னு சொன்னாங்க. இம் அப்படின்னு உச்சரிக்கும் பொழுது ஈ அப்படின்ற அந்த உயிர் எழுத்து முன்னாடி வந்துடும், உம் அப்படின்ற அந்த மெய் எழுத்த உச்சரிக்க முடியாது. மெய் அப்படின்னா இருப்பு, இயக்கமற்றது அப்படின்னு பொருள். இறைநிலை மெய்ப்பொருள், இயக்கமற்ற நிலை, ஆதிநிலை. ஆனால் எல்லா இயக்கங்களுக்கும் அதுதான் மூலம். அதனால அந்த மெய்ப்பொருள் அப்படின்னு அதுக்கு சொல்றோம். இதை வைத்துதான் தமிழ் மொழியே அமைந்திருக்கின்றது. மெய் எழுத்த உச்சரிக்க முடியாது, உயிர் எழுத்தையும் உயிர் மெய் எழுத்தையும் தான் உச்சரிக்க முடியும். இறை தன்மைய நம்மளால விளக்க முடியாது. எப்படி இருக்கு அப்படின்னா இருப்பாகவே இருக்கு, எல்லாத்துக்கும் மூலமாக இருக்குது. அததான் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரணவம், இததான் ஓம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்ற ஐந்து புலனும் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா தலையில அமைஞ்சிருக்குங்க. ஆனா பௌதிக விதிப்படி பஞ்சபூதங்கள் இணைந்து இந்த உடல், கெட்டி பொருள், இரத்த ஓட்டம், சூடு, சுவாசம், காத்து, உயிர், இந்த ஐந்து பௌதிகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான உயிர் சக்தி மையங்கள் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ரதாரம் வரைக்கும் இருக்கு. இந்த உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அ, ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த ஐந்து மையங்கள்ல இந்த கீழ் மையம் பார்த்தோம்னா மூலாதாரம். இதுல இருந்து அந்த எழுப்பக்கூடிய ஒலி இததான் ஓம்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுவாங்க எங்கிருந்து கிளம்பி இருக்கு அப்படின்னா உந்தியிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு மையங்களாக மேல் மையம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னால மோதி, துரியத்துல மோதி அந்த அதிர்வு ஆற்றல் என்ன பண்ணும் அப்படின்னா உடல் முழுவதும் பரவி அப்படியே அந்த மூளை செல்கள் அதிர்வுகளை ஏற்படுத்தி மூக்கு வழியாக காற்று வெளியேறும். ஓம் அப்படின்ற அந்த பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அப்போ சரியா உச்சரிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த குண்டலினி சக்தி கீழிருந்து எழும்பி மேல் மயத்துக்கு வரும். இப்படி ஒவ்வொரு, ஏன் இவ்வளவு விளக்கம் இந்த இடத்துல கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்தும் நாம் உச்சரிப்பது அப்படின்றது பிறந்து வருகின்றது, நம் முந்தியிலிருந்து பிறந்து வருகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகள் எப்படி வாழணும் அப்படின்னா மத்தவங்களுக்கு பயன் பெறும் வகையாக வாழ வேண்டும், நம்ம நமக்கு பயன்பெறும் வகையாக நம்ம பேசுற பேச்சுக்கள் எல்லாமே இதுதான், இந்த மாதிரி வரணும் அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ வந்து உலகத்துல பார்த்தோம்னா எத்தனையோ விதமான துன்பங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அப்போ எல்லா துன்பத்துக்கும் நிரந்தரமா மீளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எது ஒரு சரியான உபாயம் அப்படின்னும் பொழுது வந்து ஆதிசங்கரருடைய அத்வைதம், அவங்க இதைதான் சுவாமிஜி கையில எடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு வேறாக ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள கொஞ்சம் சஞ்சலம் இருக்கும், எப்படியாச்சும் இது வேணும் அப்படின்ற அந்த பேராசை இருக்கும். அந்த பொருள் நம்மை விட அதிக ஆற்றல் உடையதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுகிட்ட ஒரு பயம் வரும். இப்ப நமக்கு வேற ஒரு பொருள் தவறு இழைக்கிறதா தோன்றுச்சு அப்படின்னா கோபம் வரும். அந்த பொருள் நமக்கு பிரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை இழக்க நேரிட்டுச்சு மனசு அப்படின்னா ஒரு துன்பம் உண்டாகும், அழுக வரும். இரண்டாவது பொருள் இல்லையேல் அந்த இடத்துல ஆசையே இல்லை இல்லைங்களா, வெறுப்பு இல்லை இல்லைங்களா, பயம் இல்லை இல்லைங்களா, சினம் இல்லை, அழுக இல்லை. நிறைய இந்த பொங்கலுக்கு இறக்கட்டும் பொழுது நிறைய கூரையில
எத்தனை வாட்டி தட்டினா கூட என்ன இருக்கு அப்படின்னா கரையான் புத்து வந்துருச்சு. எவ்வளவு கிளீன் பண்ணாலும் போகவே இல்லைங்க. எத்தனை வாட்டி தட்டினாலும் அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கரையான் புற்று தோண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது கூரையில் மூங்கிலுக்குள் இருக்கின்ற அந்த தாய் பூச்சிய எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா பின்னாடி புத்து முளைக்காது. அது மாதிரி என்னுடைய துன்பத்துக்கெல்லாம் மூலமான பூச்சி எது அப்படின்னா துவைத பூச்சி தான் அப்படின்றாங்க. அதை எடுத்து போட்டுட்டா பேராசை, கோபம், பயம் இதெல்லாம் போயிடும், மனம் அமைதி பெற்றுடும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இரண்டாவது ஒன்றை நினைத்து விட்டால்தான் எதை போடுறோம் அப்படின்னா விதை போடுறோம் நம்மளுடைய துன்பத்துக்கு. எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்ப மனசு எப்படி ஆயிடுதுங்க? இங்க தவம் ஏற்றினதும் நான் தான், வந்து அறிமுகப்படுத்தி தொகுத்து வைத்து கொண்டிருப்பதும் நான் தான், இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டிருப்பதும் நான் தான், இதையெல்லாம் தவம் ஏற்றி கொண்டிருப்பதும் நான் தான் அப்படின்ற அந்த உணர்வுல மனம் விரிந்து போச்சு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்பம் மட்டும்தாங்க இருக்கும். அது மட்டும்தான் மிச்சம். வாக்கும் மனமும் அடைய முடியாமல் திரும்பும் இடம் அப்படின்னு தைத்திரியம் சொல்கின்றது. இந்த கருத்தை தான் வேதங்கள்ல மகா வாக்கியங்கள் கூட சொல்கின்றதுங்க. பிரஞ்ஞானம் பிரம்மம் அப்படின்றது, அதாவது உணர்வே தெய்வம். தொடப்பட்ட இரண்டு பொருள்களோட, இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, தொடப்பட்ட இரு பொருள்களோட தொட்டதால் எழும் எண்ணம் அரூபம் பிரஜ்ஞானம் பிரம்மம் அப்படின்றது. இத்தகைய அனுபவ அறிவு தாங்க கடவுள். இததான் அறிவே தெய்வம் அப்படின்றது ரிக்வேதத்துடைய சாரம். அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுளாக விளங்குகின்றேன் அப்படின்றது யஜூர் வேதத்துடைய மகா வாக்கியம். ஐன் அம்சம் பிரம்மம், இந்த ஆத்மாவே இறைதான், அனைத்தும் இறைதான் அப்படின்னு சொல்றது அதர்வ வேதத்துடைய மகா வாக்கியம். சாமவேதத்தின் இறுதியில் வருவது பார்த்தோம்னா என்னது, தத்துவமசி அப்படின்றது சாமவேதத்துடைய பேருரை. பரம அனுமுதலாய் பார்வின்மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னில் ஆகும் தரம் அறிவே என்னும் தத்துவம் உணர்ந்திட்டேன். தத்பரனாக உன்னை என்னுள் உணரப்பெற்றேன். நான் இறைவன் என்னும் கருத்தை தான் தத்பரன் அப்படின்ற சொல் மூலமாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க அருள் தந்தை அவங்க. அப்போ அந்த அண்டத்தில் மண்ணில் மண்ணுலகில் இது எல்லாமே சுழன்று உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது எது அப்படின்னா அதுதான் மனிதனுக்குள்ளே அறிவாக அதே இறைவனும் இருப்பதை மகரிஷி ரெண்டே வரியில அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர என்னுள்ளம் தூய்மை பெற்றேன், எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் அப்படின்னு. விளக்கு வச்சிட்டோம் அப்படின்னா இருள்ல புலப்படாம இருக்கிற அந்த பொருள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இறைவனே ஆத்ம ரூபனாக நின்று புலன்கள் வழியா எல்லாத்தையுமே நமக்கு விளங்க வைக்கின்றார்கள் அப்படிதானே. அப்போ நான் எல்லாமே நான் தான் அப்படின்ற அந்த ஆணவம் அடங்கினால்தான் இறைநிலையே எங்கும் வியாபித்திருப்பதை நாம உணர்ந்து கொள்ள முடியும். ஆழ்ந்த உறக்கத்தின் போது கூட அந்த மனம் வேலை செய்யறது இல்லைங்க. ஆனா தூங்கி முழிச்ச பிறகு அப்பாடா சுகமா தூங்கின அப்படின்னு சொல்றோமே, எது விழிச்சிட்டு இருந்ததுங்க அப்போ? எது? நான் யார் என்றே வினவ
நல்லுடலும் உயிர் அறிவு நல்லிணைப்பால் கூடியொரு நாட்டமுடனே ஒலிக்கும் ஊனுடலே வாகனமாம் உள்ளியக்க ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருளே வாழறிவாம் அதுவே நான் அப்படின்னு சொல்றாங்க அருள் தந்தை. அப்போ ஆதியனும் பரம்பொருள் தான் எழுச்சி பெற்றது, பால் தான் தயிரானுச்சு. தயிரான பிறகு பாலே இல்லை அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு ஒரு அறியாமைங்க. அப்போ பிரம்மமே பாராக பரிணமித்தது. அப்போ பிரம்மமே இல்லைன்னு நினைக்கிறோமே, எதுலயோ மயங்கி போயிருக்கோமே, எந்த அளவுக்கு இது சிறப்புங்க. அப்போ பூரணம் இருக்கு. எடுத்துக்காட்டா இப்போ மேக்ஸ் இதுல இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணும் மேக்ஸ்ல, அதாவது எண்ணிக்கையற்ற முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய எண்ணம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன் ஜமலிங்கம் ஐயாவை. அவரும் யோசிச்சு 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 பெரிய நம்பர் சொல்ற. இத இந்த முடிவிலில இருந்து எடுத்து மைனஸ் பண்ற, மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்குங்க அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டி தானே இருக்கும். அதுபோலதான் வற்றாயிருப்பாகிய பேராற்றல் மற்றும் பேரறிவு பொருந்திய அந்த பூர்ணத்துடைய ஆற்றல் பகுதி தான் இந்த பேரண்டமாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. ஒரு மழை பெய்து அப்படி ஏன் இந்த சுத்தவெளி இத்தனை இத்தனை இயக்கங்களை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குங்க. ஏன் அசைஞ்சுது, இது அசையாம இருந்திருக்கலாமே அப்படி தோணும் எனக்கு. ஒரு மழை பெய்த பின் பூமியில என்ன ஆகும் அப்படின்னா உடனே செடி புல்லு அப்படி தானா முளைக்கும். பூமியுடைய சத்து தான் செடியே மலரும். அது மாதிரிதான் பிரபஞ்சமும் மனிதன் உடலில் எவ்வாறு இயல்ப பல்லு நகம் ரோமம் இப்படி வருதோ அந்த மாதிரிதான் பிரம்மத்திலிருந்துதான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அப்படின்றது தான் உண்மை. அப்போ அந்த இயற்கை அந்த பேராற்றல் தான் எதுவாக மலர்ந்ததுங்க, ஒவ்வொன்றா மலர்ந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். ஈக்யூ அப்படின்னு ஒரு ஜென் பெரியவர், ஒரு மாஸ்டர், அவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஜென்ல ஒரு துறவி. அங்க அவங்க கண்டுபிடிச்ச ஒரு சர்மனி ஒண்ணு, அதை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது என்ன அப்படின்னா டீ செர்மனி. நிறைய கோயில்கள்ல இது நடக்குங்க, இத கொண்டாடுவாங்க. எல்லாரும் ஒரு ஏழு ஏழு பேரா எல்லாம் சேர்ந்து அப்படியே சுத்தி உட்காந்துக்குவாங்க. நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த அந்த ஏழு பேரும் உட்காந்து அந்த நெருப்பையே பார்ப்பாங்க. அந்த நெருப்பு என்னவா மாறுது அப்படின்னா தன்மாற்றம் அடைந்து அந்த இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து நெருப்பாக பார்ப்பாங்க. அப்படியே அந்த தண்ணி கொதிச்சு அதுல பபிள்ஸ் வரும், அதை அப்படியே பார்ப்பாங்க. இறைவனே அந்த தன்மாற்றம் அடைவதாக. அதுக்கப்புறம் அந்த டீ தூளை அதுல போடும் பொழுது அந்த வாசனை அப்படியே சுவாசிப்பாங்கங்க. அந்த அரோமா அது வந்து அந்த இறைவனையே அவங்க சுவாசிப்பதாக உணர்ந்து பார்ப்பாங்க. அப்போ நமக்கு அந்த டீ குடிக்கிறது, அவங்களுக்கு அது தியானம். அப்போ அந்த அந்த டீயோடய அப்படியே மர்ஜ் ஆவாங்க. ஒரு டீ ட்ரேல கப்புல டீ கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்கும் அப்படின்னா நடனமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே குனிஞ்சு கொடுப்பாங்க. அதை கொடுக்கும் பொழுதே அப்படியே அவங்க சொல்ற ஒரு வேர்டு மேலும் மேலும் சிறப்பு அப்படின்ற, நம்ம எப்படி வாழ்க வளமுடன் சொல்றோம் அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை மேலும் மேலும் சிறப்பு அப்படின்னு குனிஞ்சு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அப்போ அதை கொடுக்கும் பொழுதே அப்படியே பணிந்து கொடுப்பாங்க. அதை வாங்கும் பொழுதே இவங்க தெய்வீகமா வாங்குவாங்க. அந்த கப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் கப்ஸ் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 மேக்சிமம் ஒரு 100 இயர்ஸ் கப் வச்சிருப்போம். நம்மளோட பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி இது வச்சிருந்தா கூட. ஆனா அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் 10,000 வருடங்கள் பழைய கப்புங்க. அந்த செர்மனிக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு பழையதோ அவ்வளவு மதிப்பு, அவ்வளவு அவ்வளவு ப்ரீஷியஸ்
அப்படியே அதை வாங்கி அதில் அப்படியே அந்த டீ அதில் ஊற்றுவாங்க. அந்த டீ ஊற்றும் பொழுதே அந்த தேன் பாயிறது மாதிரி அப்படியே அதில் வந்து வாங்கி அதை பவ்யமாக வாங்கி அது சுவாமிஜி சொல்லுவாங்களே ஒரு கை உணவில் உலக ஒற்றுமையை கண்டுடு அப்படின்னு அந்த மாதிரி அவ்வளோ பேருக்கும் நன்றி அப்படியே பாராட்டி அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே அந்த டீ அப்படியே பார்ப்பாங்க. பார்த்து மெது மெதுவா மெது மெதுவா அந்த சுவைய இறைநிலையே சுவையாக பிரஜானம் பிரம்மம் அப்படின்னு சொன்னேன். தொட தொடப்பட்ட இரு பொருள்களோட தொட தொடப்பட்டதால் எழும் எண்ணம் உரு அந்த எண்ணமே பிரஜானம் பிரம்மம் என்ற அந்த உணர்வோடு ஒரு யாகம் செய்வது போலவே அந்த அளவுக்கு பவ்யத்தோடு அந்த டீயை எடுத்து பருகுவாங்கங்க. அந்த அளவுக்கு அந்த உணர்வாகவே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவத்துல புத்தர் வந்து ஒரு காடை தாண்டி போய் கொண்டிருக்காங்க. அப்ப அந்த காடை தாண்டி போகும் பொழுது வந்து மக்கள் வந்து சொல்றாங்க, இந்த மலைப்பிரதேசத்துல ஒரு பெரிய ஒரு கொலைகாரன் இருக்கான், எல்லாரையும் கொண்டு அவங்க சுண்டு விரல எடுத்து மாலையா போட்டுக்குவான், தயவு செஞ்சு இந்த பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்றாங்க. இது நடந்த நிகழ்வு. அப்ப வந்து அவரு முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை அப்படின்ற அந்த உணர்வோடு என்ன பண்றாரு அப்படின்னா புத்தர் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்குலிமாரன் ஒருத்தர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லர் மாதிரி. இது வரைக்கும் அவரு 999 சுண்டு விரல் அவருடைய மாலையில இருக்கு. அப்ப வந்து இவரு போய்கிட்டே இருக்காரு. அப்ப வந்து முன்னாடி வந்து நிக்கிறாரு இவரு, நீ ஒழுங்கா போயிரு, திரும்பி போயிரு, உன்னை பார்த்தா சாது மாதிரி இருக்க, உன்னை கொள்றதுக்கு எனக்கு மனசு இல்ல, அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டுறாரு. இல்ல நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன் அப்படின்னு நடந்து முன்னேறாரு. அப்ப கொலை பண்றதுக்கு கையில உருவின கத்தியோட அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நிறுத்திட்டு உன்னுடைய கடைசி விருப்பம் பிரார்த்தனை ஏதாச்சும் இருந்தா வேண்டிக்கோ சொல்லு, முடிச்சிடறேன் உன்ன அப்படின்னு. அப்ப இவரு சொல்றாரு, எனக்கு ஒரு 3 இலை பறிச்சு கொடு அப்படின்னு அங்க இருந்த மரத்தை காட்டி. சரி இவ்வளவு தானே, இந்தா அப்படின்னு ஒரு கிளைய பறிச்சு போடுறாரு, எடுத்துக்கோ அப்படின்னு. உடனே புத்தர், சரி இதை திரும்பவும் மரத்திலேயே சேர்த்து விடு அப்படின்னு சொல்றாரு. என்னது மரத்துல சேர்க்கறதா, அதெல்லாம் என்னால முடியாது, நீ என்ன அவ்வளவு சக்தி வாய்ந்தவனா, உன்னால முடியுமா, இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறாரு. நீ என்னோடு வந்தால் சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த நிமிஷம் எல்லாத்தையும் போட்டுட்டு அவரு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்குலிமாரு. அதுக்கப்புறம் அவரு புத்தர்கிட்ட வந்து பெரிய சாதுவாயிட்டார். அப்போ அவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் வந்து கூடி நின்று அவரை அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ துன்புறுத்தி பண்ணாத அட்டுழியமே கிடையாது அவரு. அப்போ எல்லாம் பார்த்து இவரா இவரான்னு, ஆமா இவரு தான் அந்த அங்குலிமாரன் எப்பொழுதோ இறந்து விட்டான், நான் சாது அப்படின்னு சொல்றாரு. அவரு பவனி பிச்சாந்தேகின்னு போய் வீடுகளுக்கு பிச்சை எடுக்க போகும் பொழுது அவரை கல் எடுத்து அடிச்சு அப்படியே ரத்தம் வழியுமா அப்படியே அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிப்பார். அப்படியே புத்தர் முன்னாடி வந்து நிப்பாராம். புத்தர் அப்படியே அவரை அணைத்து கொள்வாராம். அந்த குருதி எல்லாம் அவரு புத்தர் தடுத்து விடுவாங்க. இதுதாங்க குரு சிஷ்யர் அப்படின்றது. எப்படி இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்ட பொழுது கோபம் அப்படின்ற அந்த சக்தி கருணை சக்தியாக மாறிவிட்டது. இப்பொழுது நான் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், மடை மாற்றம் செய்தேன். அந்த ஆற்றலை அந்த ஒளிந்திருந்த அவருக்குள்ள ஒளிந்திருந்த அந்த ஆற்றலை நான் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் மடை மாற்று செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பார்த்தோம்னா எவ்வளவோ பேரு வந்து திருப்பி திருப்பி புத்தரே வராரு. எனக்கு சொல்லுவாங்க புத்தம் சரணம் கச்சாமி
தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நிறைய கேட்டிருக்கோம். புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னா, புத்தம் அப்படின்னா அது ஆத்மாங்க, அது இறைமை. இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது புத்தருடைய பெயர் கிடையாது. புத்தம் அந்த ஆத்மா, அந்த இறைமை, அதுக்கு நான் சரணடைகின்றேன் என்னை அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா தர்மம் சரணம் கச்சாமி. தர்மம் அப்படின்றது பொருளை தர்மமாக்க கொடுப்பதல்லங்க. தர்மம் என்பது உண்மை, தர்மம் தோற்காது, தர்மம் என்பது யதார்த்தம், தர்மம் என்பது உண்மை. அப்போ என்னில் உன்னை, அந்த உண்மையில் என்னை சரணமிக்கின்றேன் என்றே பொருள்படுகின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா சங்கம் சரணம் கச்சாமி, நான் என்ற அறிவு, உலகம் இந்திரியம், உலக மக்கள் அனைவர், பேர் புகழ் உடைமை எல்லாத்தையும் எங்க சங்கமிக்கிறேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே அந்த நான் எனக்குள் சங்கமிக்கின்றேன். அந்த மனம் சங்கமிக்கணும் எல்லாத்தையும், எல்லா நிகழ்ச்சிகளையும் அப்படின்றதுதான். அந்த கட்பூரம் போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நான் என்ற ஆணவம் சுத்தமாக கரைந்து சங்கமித்து விட வேண்டும் அப்படின்றது தான். தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா நியூ இயர் வருது, நமக்குள்ள என்ன இருக்குன்னா நிறைய நிறைய நமக்குள்ள வந்து ரெசல்யூஷன் எடுப்போம். என்ன செய்யலாம் அப்படின்னா, என்ன மாற்றம் வேணும் எனக்குள்ள அப்படின்னு தீர்மானிக்க போக வேண்டியது நான் தாங்க. காயினை சுண்டி விடுறேன், ஒண்ணு பூ விழும் இல்ல தலை விழும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலதான் ஏதாவது விழும். அப்போ என்னுடைய மாற்றத்தை நான் தீர்மானிக்க வேணும். அதை எழுதுங்க, எடுத்து நோட் புக் எடுத்து. ஃபினான்சியலா வேணுமா, என்னுடைய ஹெல்த் என்ன கண்டிஷன் இருக்கு, எந்த அளவுக்கு எனக்கு மன நிம்மதி வேணும், எந்த அளவுக்கு என்னுடைய குடும்ப தேவைகள் சூழ்நிலைகள் இதை பொறுத்த தேவைகள் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு தீர்மானிச்சு அதை நோக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பும் எடுத்துவேங்க. பொதுவா நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா, நம்ம ஒண்ணு வேணும்னு ஒன்ன நோக்கி கேட்போம், இதுதான் சரின்னு. ஏன்னா குரு நமக்கு காட்டி கொடுத்துட்டார் இதுதான் சரியான வாழ்க்கை முறை என்பது. நம்ம அதுதான் வேணும் அப்படின்னு கேட்போம், ஆனா நம்மளுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேறு வழியில இருக்கும். அப்போ தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா நான் வெறும் நான் தவறு செஞ்சிட்டேன், இந்த துன்பம் எனக்குள்ள, இந்த தவறு செய்ததுனால இந்த கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொன்னா அந்த தவறையும் எழுதணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லதை எழுத மாட்டாங்க, கண்டிப்பா அதையும் எழுதணும். வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், டுடே வாட் ஐ ஸ்கிப், இன்னைக்கு நான் எதை ஸ்கிப் பண்ணேன், ஏன் செய்யலை இதை, நான் வந்து தியானத்துல உட்காரணும்னு நினைச்சேன், இன்னைக்கு உடற்பயிற்சி செய்யணும்னு நினைச்சேன், ஏன் என்னால செய்ய முடியல. நான் என்ன சொல்றேன், எனக்குள்ள பற்று வேணாம், நான் இதை பட்டு அதுக்கு அதுல கூட பற்று வேணாம், செய்யறதெல்லாம் பயிற்சிகள், அதுக்கான முயற்சி வேணும். இப்ப ஏன் விலகின, எதுக்காக விலகின அப்படின்றத எழுதுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, என்னவா நான் வரப்போறேன் அதை நோக்கி. ரெண்டு தாங்க, ரைட் டீச்சிங், ப்ராக்டிசிங் த டீச்சிங், இதுதாங்க. அப்போ இது எது வேணும் அதை நான் தேர்ந்தெடுத்து அதன்படி என்னுடைய வாழ்வை நான் நடத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வாழ்க்கை சுபிக்ஷமானதாக இருக்கும். அதுதான் தேவையானதும் கூட அப்படின்றது தான் உண்மை. ஆழ்ந்து ஆழ்ந்து நமக்குள்ள தவம் இயற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நல்லா நிறைய ஆழ்ந்த அந்த சக்தி திணிவு நமக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த கருமையம்
அதுதான் நான் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த கருமையத்தை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் அப்படின்னா எனக்குள்ள நானு போகணும். அதுக்கு இப்ப நல்ல அந்த துரியாதீத நல்ல தவம் கொடுத்தாங்க அப்படியே அந்த ஆழ்ந்து 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 அந்த துரியாதீதம் செய்ய 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 என்ன ஆகும், நம்மளுடைய மன அலை சுழல் மூணுக்கு கீழே போகும் பொழுது என்னென்ன பதிவு டாமினேட் ஆயிட்டு இருக்கோ நம்ம கிட்ட இருந்து அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா எரேஸ் ஆயிட்டே இருக்குங்க. எவ்வளோ அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 100 கோடி பதிவுகள் இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ நான் தினமும் தியானம் செய்யறேன், அதுவும் இந்த லாக்டவுன் பீரியட்ல ஜூம் ஆரம்பிச்சு அதையும் செவ்வனே அந்த அன்பு உள்ளங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தரும் பொறுப்பா இங்க உட்காரணுங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் வரோம் ஆன் பண்றோம் தூக்க கழகத்துல உட்கார்ந்துட்டு போயிடுறோம், ஆனா அது அவ்வளவு விழிப்பா உட்கார்ந்து ஒவ்வொரு செயலியும் அந்த செய்யறாங்க பாருங்க, அவங்களுக்கு நம்ம அவ்வளோ நன்றி சொல்லணுங்க. அப்ப அந்த இப்ப நம்ம கிட்ட அந்த 100 கோடி பதிவு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம தியானம் செய்யறோம் அப்படின்னா ஒரு 100 கழிஞ்சு போயிருங்க. அப்போ நாம அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டுக்கு போக போக அந்த சுத்த வெளியில் தோய்ந்து அந்த இருப்பாற்றலோடு கரைந்து விட கரைந்து விட என்ன ஆகும் அப்படின்னா அந்த பதிவு நமக்குள்ள இருக்கிற அந்த தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் நீங்கி கொண்டே வரும். அப்போ ஆழ்ந்து நமக்குள்ள நாம போகணும் அப்படின்றதுதான். சுவாமிஜி கடைசி புக்கு எழுதினாங்க, என்ன புக்கு அப்படின்னா இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம் அப்படின்ற புத்தகத்தை அருள் தந்தை அவங்க எழுதுனாங்க. அதாவது பிப்ரவரி 2006 வருடம்ங்க, பிப்ரவரி 26 தேதி 20 நிமிஷம் பேசினாங்க சுவாமிஜி. அப்போ சொல்றாங்க சுவாமிஜி, சுவாமிஜி அப்படின்னு கூப்பிட்ட நான் உங்க கிட்ட வந்துருவேன் அப்படின்னு. இந்த புக்குக்கு இந்த இறைநிலை தன்மாற்றம் புக்குக்கு சுவாமிஜி யோக நித்திரையில இருக்கக்கூடிய காட்சி சுவாமி அத இந்த பிரபஞ்சத்துல அப்படியே அந்த பேரானந்த நிலையில அப்படியே அந்த தவ நிலையில இருக்கக்கூடிய அந்த அப்படியே அந்த காட்சி தான் அந்த படத்துல போட்டோவா வச்சிருப்பாங்க, அது சுவாமிஜி தான் செலக்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க சுவாமிஜி சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்துல பேரானந்த நிலையில தவ நிலையில தான் நான் இருப்பேன், நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய அத்தனை இடர்பாடுகளையும் போக்குவதற்கு நான் உங்களோடு கலந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க அன்னைக்கு சொன்னாங்க சுவாமிஜி, நான் மட்டும் தனியா போறேன், நான் தனியா போறேன், நீங்க தனியாளா இல்லை, நான் உங்களோடயே இருக்கேன், உங்களோடயே கலந்து கரைந்தே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டாருங்க சுவாமிஜி, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனா எத ஒரே ஒரு விஷயத்த தாங்க மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க சுவாமிஜி, நம்ம கிட்ட கொடுக்காம போன விஷயம் சொல்லாமா அத அது அப்படின்னா இத நம்மளுடைய பிளேட்ல வச்சிட்டாங்க. த பால் இஸ் இன் அவர் கோர்ட் அப்படின்னு அவர் மிச்சம் வச்சுட்டு போனது அதை பின்பற்றி நடப்பது தான். இதை நம்ம மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு கம்ப்ளீட் பவர் பேக்கேஜ் அருள் தந்தை, அவரு கொடுக்காத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மதாக மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அதுல மேன்மையும் உயர்வும் பெற முடியும். அகம் நோக்கி நின்று அறிவே நான் என உணர்ந்து இகம் நோக்கி எண்ணற்ற ஜீவ இனம் நிலையுணர்ந்து சுக துக்க தோற்றம் பெருக்கம் மாற்றம் அறிந்தால் ஜெகமெங்கும் அவனுடைய சித்தாகவே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அகம் நோக்கி நின்று அறிவுதான் நான் அப்படின்னு உணர்ந்து இகம் நோக்கி எனக்குள்ள திரும்பி எண்ணற்ற ஜீவ இனத்துடைய அந்த நிலை என்ன அப்படின்றத உணர்ந்து எந்த அளவுக்கு எதை செய்தால் எது விளையும் என்பதை உணர்ந்து ஜெகமெங்கும் பார்த்தோம் அப்படின்னா எதுவா தோணுங்க, அவனுடைய சித்தாகவே அனைத்தும் இருப்பது தோன்றும். நம்முடைய கருமையம் இந்த உலகத்துக்குன்னு ஒரு கருமையம் கருவூலம் உண்டு, அதோடு இணைந்தே இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஒரு மையம் உண்டு, அதோடு இணைந்தே இருக்கின்றது. இததான் சுவாமிஜி யூனிவர்சல் நர்வ் சிஸ்டம் சொல்றாங்க இல்லையா,
இதோடு இணைப்பு பெற வேண்டும், நம்மால் பெற முடியும் அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இந்த ஆனந்த நிலையில எத்தனை வருஷம் ஆச்சுங்க மனவளக்கலைக்கு நாம வந்து இதுல நாம பயணிக்கின்றோமா அப்படின்ற கேள்விய நாம தான் கேட்டுக்கொள்ளணும். ஆக தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம், அவ்வறிவோ உயிரறியும் அவ்வெற்றியில் தொடரும். அகதவத்தால் உயிர் ஒடுங்கி அகம் மெய்யாம் தெய்வமாம் அப்பேருதான் வீடு, அறிவாங்கே முழுமை பெறும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. உணர்ச்சி உயிர் பரம் மூன்றும் உணர வழி அகதவமே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் எது அப்படின்னா ஒண்ணுதான், அகதவத்துல ஆழ்ந்து போறது மட்டும்தான் வழி அப்படின்றதுதான் மகான்களின் கூற்று. உயிர் தான் அறம், அறம் பெற்றானை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன்னுயிர் தான் அறம், தவத்தின் அதாவது ஆழ்ந்து தவம் செய்யறதுனால அந்த தவத்துடைய வலிமையினால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தன்னுடைய உயிர் தான் அப்படின்ற அத நாம இந்த உயிர் தான் எல்லாமாக இருக்கின்றது அப்படின்றத உணர்ந்து அதற்குள்ள ஆழ்ந்து போகும் பொழுது எல்லா உயிரும் தொழும் அப்படின்றாரு திருவள்ளுவர். குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. தவம் செய்வதால் என்னாகும் அப்படின்னா காலனை கூட வெற்றி பெற முடியும் அப்படின்றார் திருவள்ளுவர். தவம் செய்வார்தான் தம் கர்மம் செய்வாராம், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வயப்பட்டு அப்படின்னு. அப்போ ஆற்றல் இல்லாதவர்கள் இன்று உலகில் பலராக உலகில் இருக்க காரணம் தவம் செய்பவர் சிலராகவும் செய்யாதவர்கள் பலராகவும் இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய துன்பத்தை தாங்குதலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் இதுதான் தவத்திற்கு வடிவமாகும். அப்போ அந்த தவம் எதையெல்லாம் கொடுக்குது பாருங்க, என்னையே எனக்கு மீட்டு கொடுக்கின்றதுன்னு சொல்லலாமா. வேண்டியது வேண்டியாங்கு எய்தலால் தவம் ஈண்டு முயலப்படும். அப்போ அந்த நம்ம எதை விரும்புறோமோ அத நமக்கு எது கொடுக்கும் அப்படின்னா அந்த தவத்தாலேயே பெற்றுவிட முடியும் அப்படின்றதுதான். வியாச பகவான் சொல்றாங்க, தியான யோகத்தில் மனதை பக்குவப்படுத்தி இறைநிலையில் லயமாகி நின்று செயல் செய்கின்ற பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா கர்ம யோகமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தர் பிரான் சொல்லும் பொழுது, அன்புதான் உலகில் மகா சக்தி, அன்புதான் அறிவு, அன்புதான் தெய்வம், அந்தை அன்பை அறிந்து கொள் உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. அன்பு வெளிப்படும் பொழுது அஹிம்சை என்ன ஆயிடும் அப்படின்னா மலரும் அப்படின்னு சொல்பவர் மகாவீரர். எறும்புக்கு கூட துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தவத்தினால் பெறும் பக்குவம்தான் அந்த நடுவு நிலைமை. எப்பொழுதுமே ஒண்ணு அந்த ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சாலும் சரி எவ்வளவு இன்பம் கிடைச்சாலும் சரி, அந்த டீ குடிச்சாங்க பாருங்க அந்த நிலையில இருந்து நிற்கும் பொழுது அந்த நடுவு நிலை எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு வீணை மாதிரி. அந்த வீணத்தை அழுத்தி அந்த ஸ்ட்ரிங்ஸ கட்டிட்டா அருந்து கொள்ளும், அது லூசா இருந்தா அதுல இருந்து நல்ல இசை வராது. மனம் பக்குவம் அடைய அடைய ஒரு இனிமையான வீணை இசை அதுல இருந்து வர மாதிரி அந்த மனம் தவத்தில் ஆழ்ந்து போக போக எதை உணர்ந்து கொள்ள முடியுங்க, உயிரை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த உயிருக்குள்ள இருக்கிற அந்த மைய பொருளை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த வகையில் நாம என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து உயிரை உணர்ந்து அந்த மெய் உணர என்ன வேணும் அப்படின்னா ஜீசஸ் சொல்றாங்க, நீ பிரார்த்தனையின் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறை கதவுகளை பூட்டி அந்தர
சொர்க்கத்தில் இருக்கின்ற உன் பிதாவை நோக்கி ஜபம் செய்கின்றாய் அப்படின்னு. அந்த அறை கதவுகள் அப்படின்றது எது அப்படின்னா ஐம் புலன் கதவுகள் தாங்க. அப்போ அந்த வகையில நமக்குள்ள நாம ஆழ்ந்து ஆழ்ந்து போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சுவாமிஜி சொல்வாங்க, தற்பரனாக சுழன்று ஒரு பம்பரம் எந்த மாதிரி சுழலுதோ அந்த மாதிரி அந்த பம்பரம் வந்து நிற்கும். அப்போ நிக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது சுழன்று கொண்டு இருக்கும். வேகம் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பம்பரம் சத்தத்தோட உருண்டு டொப்புன்னு உழுந்துரும். ஆர்ப்பாட்டத்துல இருக்கிற மனசு, நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, இதெல்லாம் சொல்லி முடிந்து போகும் அந்த பம்பரம் போல. ஆனால் அமைதியாக இருக்கின்ற மனமும் சரித்திர சாதனைகளை எல்லாம் சாதிச்சுட்டு நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு அமைதியா இருக்கும். இததான் சொல்லுவாங்க சுவாமிஜி, அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு. எந்தவித ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாம செயற்கரிய செயல்களை செய்தவர் நம் குருபிரான். அப்போ சிறியோர் செயற்கரிய செய்யலாதார். இந்த மாதிரி சாதனைகளை செஞ்சாலும் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் அப்படின்ற அந்த உணர்வு இல்லாமல் நிற்கக்கூடிய அந்த பக்குவத்தை கொடுப்பதுதான் தியானம் சொல்லலாம். அந்த தியானத்திற்கு உட்காரணும்னா கூட உடல் வலுவாக இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்வோம், உயிர் வல்லம் காக்க காயகல் பயிற்சி செய்வோம், அகத்தை தூய்மை செய்து கொள்வோம், ஆழ்நிலையில் தியானித்து நம்மை நாம் உணர்ந்து தூய்மை பெறுவோம். எல்லா வருஷமும் புது வருஷம் தாங்க, எல்லா விழாக்களும் எல்லா நாட்களும் விழாக்கள் தான். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, ஆழ்ந்து ஆழ்ந்து நமக்குள்ள நாம போக வேணும் அப்படின்றது தான் முக்கியம். அப்போ அந்த வகையில் நம்மை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டு எல்லா இன்பங்களையும் முழுமையாக துய்ப்பதற்கு மனிதன் இறைவனை அறிய வேண்டும், இயற்கை இரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆனந்தமான வாழ்க்கை ஆழ்ந்து நமக்குள் உணர்ந்து உறைந்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த பொன்னான நல்ல வாய்ப்புக்கு இயற்கைக்கும் குருவிற்கும் அன்பர்களான உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகள் இணைந்த இந்த இணைப்பகத்திற்கும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, ராதா பிரகாஷ் ஐயா, ஜம்புலிங்கம் ஐயா அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, நன்றி, வாழ்க வளமுடன்.